வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆடி அமாவாசை அன்று நடத்தப்படும் பாகுபலி தினத்தை முன்னிட்டு ஜூலை 28ஆம் தேதி அம்மாவட்டத்தில் உள்ள மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் 80 ரூபாயாக சரிந்துள்ளது. சென்னை தாம்பரம் விழுப்புரம் இடையே இயக்கப்படும் முன்பதிவு இல்லா பயணியர் ரயில்கள் இன்று முதல் தினமும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு சென்னை அடையாறு கிராண்ட் பிளாசா ஹோட்டலில் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர்கள் 21 பேர் நீக்கப்படுவதாக அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களில் சிறந்த பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்து சாதனை பிடித்துள்ளது. திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் சுமார் 349.98 கோடி பணிக்கு 2 தொகுப்பாக டெண்டர் விட மாநகராட்சி முடிவு செய்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. அரிசி மற்றும் உணவு தானியங்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிப்பதை கண்டித்து இன்று நாடு முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தலைமை கழக வழக்கானது வருகின்ற திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 24ஆம் தேதி கொரோனா தடுப்பூசி முகாம் நடத்தப்பட உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்றுவினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2312 பேர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 44வது செஸ் ஒலிம்பியாட் விழிப்புணர்வு பேருந்தை அமைச்சர் மா மதிவேந்தன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதன் காரணமாக மேட்டூர் அணையானது நிரம்பும் நிலையில் இருப்பதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர்கள் தலைமையில் குழு அமைத்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் அவர்கள் இறக்குமதி செய்த காரிற்கு 2019க்கு முன் முழு நுழைவு வரியை செலுத்தியிருந்தால் விஜய்க்கு அபராதம் விதிக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் இன்று முதல் மாலை நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவர்கள் சீருடை அல்லது பள்ளிகளில் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை காண்பித்து மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்று போக்குவரத்துறை மேலாண் இயக்குநர் அனைத்து கிளை மேலாளர்களுக்கும் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழகத்தில் வேளாண் நலத்துறை திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என மாநில வேளாண் அமைச்சர்களின் மாநாட்டில் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்து 1 சவரன் 37,016 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 60 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.